பொருளாதார நசிவு காரணமாக குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டையில் லான்சன் டொயோட்டா நிறுவனத்தின் இணை இயக்குனர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சென்னையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது என்ன? சர்வதேச அளவில் புகழ்பெற்ற டொயோட்டா கார் உற்பத்தி நிறுவனத்தின் தமிழகத்தின் டீலர் லான்சன் டொயோட்டா நிறுவனம் தமிழக முகமையின் இயக்குநராக இருந்து வருபவர் தொழிலதிபர் லங்கா லிங்கம். இவரது மனைவி ரீட்டா லங்கா லிங்கம் அதே நிறுவனத்தில் இணை இயக்குநராக இருந்து வந்தார். இவர்களுக்கு லாவண்யா என்ற பெண்ணும் ஷிவ் என்ற மகனும் உள்ளனர். லாவண்யா சுவிட்சர்லாந்தில் வசித்து வருகிறார். மகன் ஷிவ் திருமணமாகி சென்னையில் கார் விற்பனை தொழிலை கவனித்து வருகிறார். இந்தியாவின் ஆட்டோமொபைல் துறைகளை ஆட்டி படைக்கும் பொருளாதார நலிவு இவர்களது நிறுவனத்தையும் விட்டு வைக்கவில்லை. பொருளாதார மந்தம் காரணமாக இவர்களது நிறுவனம் நஷ்டத்தை சந்தித்ததாக கூறப்படுகிறது. பொருளாதார மந்த நிலையால் குடும்பத்துக்குள் ஏற்பட்ட சண்டை பெரிதாக வெடிக்க அக்குடும்பத்தில் அடுத்தடுத்து நடந்தது என்ன? தொழில் நஷ்டம் தொடர்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு ரீட்டாவுக்கும் லங்கா லிங்கத்திற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் தொழிலதிபர் லங்கா லிங்கம் நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் அறை எடுத்து தங்கி வந்துள்ளார். சென்னையில் இரு தினங்களுக்கு முன்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து கிளை லான்சன் டொயோட்டா நிறுவனத்தின் மேலாளர்களுடன் ரீட்டா தொழில் நலிவு குறித்து சந்திப்பு ஒன்றை நடத்தினார். அந்த சந்திப்பில் மேலாளர்களை கடுமையாக ரீட்டா திட்டியதாகவும் அந்த காரணத்தினால் கணவன் மனைவிக்குள் இடையே பிரச்சனை ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொழில் பிரச்சனையானது வீட்டு பிரச்சனையாக மாற ஆரம்பித்ததுதான் மோதல் வெடிக்க காரணமானது. ரீட்டாவின் செயல்பாடுகளால் அதிருப்தியடைந்த கணவர் காரில் வீட்டுக்கு திரும்பும் போது சண்டை போட்டதாகவும் கூறப்படுகிறது. வீட்டுக்கு வந்தவுடன் ரீட்டா மட்டும் வீட்டுக்குள் சென்றுவிட்டு கணவர் லங்கா லிங்கத்தை உள்ளே வரவிடாமல் வீட்டை பூட்டிவிட்டதாகவும் தெரிய வருகிறது. இதனால் ஏற்கனவே தனியார் ஹோட்டலில் அறையெடுத்து தங்கியிருந்த லங்கா லிங்கம் இதனை பெரிதுபடுத்தாமல் புதன் இரவு நட்சத்திர ஹோட்டலுக்கு சென்று விட்டார். தனியாக வீட்டிலிருந்த ரீட்டா ஜன்னல் திரை சேலையை பயன்படுத்தி மின் விசிறியில் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டார். வியாழன் காலை ரீட்டாவின் வீட்டிற்கு சென்ற சூப்பர்வைசர் இயேசுபாதம் என்பவர் ரீட்டா தற்கொலை செய்து கொண்ட விஷயத்தை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உடற்கூறு ஆய்விற்காக ரீட்டாவின் உடலை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். ஏடிஜிபி ரவி, திருவல்லிக்கேணி துணை ஆணையர் சுகுணா சிங் தொழிலதிபர் ரீட்டாவின் வீட்டில் சோதனை மேற்கொண்டனர். வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தற்கொலைக்கான காரணம் என்ன என்பதை பற்றி தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். லான்சன் குழுமத்தின் கீழ் இருக்கும் 10 கம்பெனிகளுக்கு ரீட்டா தான் தலைவியாக செயல்பட்டுள்ளார். லெக்சஸ் என்ற ஆடம்பர காரின் சர்வீஸ் டீலராகவும் ரீட்டா மற்றும் லங்கா லிங்கம் தம்பதியினர் இருந்தனர். கோல்ஃப் விளையாட்டில் பல போட்டிகளில் பங்கேற்றுள்ள ரீட்டா தனியாக பயணிப்பதில் அலாதி பிரியம் கொண்டிருந்தார். தொழிலை தாண்டி யோகா கராத்தே கற்றுக்கொண்ட ரீட்டாவின் செயல்பாடுகள் பலரையும் வியப்பில் ஆழ்த்தும் வகையில் இருந்துள்ளன. அதே நேரம் தேசிய அளவில் பேசப்பட்டு வரும் பொருளாதார மந்தநிலை தங்கள் நிறுவனத்தை பெரிய அளவில் பாதிக்கவில்லை என சமீபத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தெரிவித்திருந்தார். டொயோட்டா ஜென்ரலி சேல்ஸ் ஆர் அபவுட் 7% டவுன். எங்களோட சேல் 7% டவுன். இண்டஸ்ட்ரியோட சேல் 30%. வி ஹவ் பெட்டர் பை 23%. ஐ திங்க் எவ்ரி திங் ஹேஸ் அ டெம்பரரி கரெக்ஷன். ஆல் மார்க்கெட்ஸ் ஆர் கோயிங் டவுன், நாட் ஜஸ்ட் ஆட்டோமொபைல்ஸ். ஸோ இட்ஸ் அ கரெக்ஷன். ரொம்ப ஸ்பீடாக சில டைம் வண்டி ஓட்டிங்கன்னா சில டைம் கூல் பண்ணணும்ல, அந்த மாதிரி நியூட்ரல் கியரில் கொஞ்ச நாள் ஓடட்டும், இண்டஸ்ட்ரி கூல் ஆகும், அப்புறம் திரும்பி ஃபர்ஸ்ட் கியரில் போட்டு போகலாம். இந்த சூழலில் அவரது மனைவி ரீட்டா தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தமிழக தொழில்துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.